Hi, Maker viewers. இன்னைக்கு நான் பார்க்க போறது MacBook Pro 2016 model. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்ததுக்கு முன்னாடி நாம இப்ப அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருவோம். MacBook Pro specification பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ டைப் ஆஃப் வேரியன்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13-inch MacBook Pro, இன்னொன்று 15-inch MacBook Pro. 13-inch MacBook Pro டூ டைப் ஆஃப் ப்ராசஸ் பேரு இன்ச்சிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.0 GHz ப்ராசஸர் அண்ட் தென் 2.9 GHz. இதை நம்ம வந்துட்டு வேண்டிய இருக்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணும்போது இதில் டூ டைப் ஆஃப் வேரியன்ட் இருக்குது, டைப் இருக்குது. ஒன்று வந்து 3.1 GHz, இன்னொன்று வந்துட்டு 3.3 GHz வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இதோட ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு 8 GB ரேம், இன்னொன்று வந்துட்டு 16 GB ரேம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15-inch MacBook Pro-ல அதுலேயும் வந்து டூ டைப் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு 2.6 GHz ப்ராசஸர் அண்ட் தென் இன்னொன்று வந்து 2.7 GHz ப்ராசஸர். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கு, இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணும்போது டூ டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு 2.7 GHz அண்ட் தென் 2.9 GHz. இதில் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷனல் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இதில் டூ டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு ரேடியன் ப்ரோ 455 வித் 2 GB மெமரி, இன்னொன்று வந்துட்டு ரேடியன் ப்ரோ 460 வித் 4 GB மெமரி. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த MacBook Pro-க்கும் இப்போ இருக்கிற MacBook Pro-க்கும் 67% வந்துட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தின்னர் அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தின்னர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த அந்த MacBook Pro-வும் இப்போ இருக்கிற MacBook Pro-க்கும் உள்ள வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் இருக்குது. ரொம்பமாக பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த MacBook Pro-வும் இப்போ இருக்கிற MacBook Pro-க்கும் உள்ள வெயிட் வந்துட்டு எல்லாமே சேம் தான். சவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ப்ளீசிங்காகவே இருக்குது. கீபேடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அந்த MacBook Pro-ல அதை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ட்ராக் பேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற MacBook Pro ட்ராக் பேடை ரொம்ப பெருசாக இருக்குது, ப்ளஸ் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு 2 மானிட்டர் யூஸ் பண்ணுறேன். என்னால் வந்து லெஃப்ட் இருக்க மானிட்டருக்கும் சரி ரைட் இருக்க மானிட்டருக்கும் சரி ஈஸியாக நேவிகேட் பண்ணி போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 2 5K கனெக்ட் பண்ணாலும் ப்ளஸ் 2 RAID சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். Our latest, newest OS X is macOS Sierra. நெக்ஸ்ட், லேப்டாப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஆப்பிள் லோகோ வந்துட்டு க்ளோ ஆகும். அந்த ஃபியூச்சர் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்த MacBook Pro-ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2016 MacBook Pro பொறுத்த வரைக்கும் டச் பாரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டச் பாரோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு வேர்ட் டைப் பண்ணும்போது
அதுக்கு அதுக்குண்டான வேர்டோட கம்ப்ளீஷன் வந்துட்டு உங்களுக்கு அந்த டச் பார்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெயில் ஆர் மெசேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ ஸ்மைலி ப்ளஸ் வந்துட்டு டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, இதுமாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதில் டிஸ்பிளே பண்ணும். ஆப்பிளோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஃபைனல் கட் ப்ரோட்டு, அந்த ப்ராடக்ட்டோட கண்ட்ரோல்ஸ்லாம் கூட இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, அடோப்போட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இதுக்கு கம்பேட்டபிலிட்டியாக பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டுருக்கு. யூஎஸ்பிசி போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் 4 போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் இருந்த யூஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட், அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு ஸ்லாட், இது மூணுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்துட்டு இது மூணுமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம், இப்போ கரண்டாக இருக்க இதில் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம தனியாக அடாப்டர் வாங்கி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு ஒரு யூஎஸ்பி போர்ட் அடாப்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது $50 ஆகுது. எஸ்டி கார்டு போர்ட் வாங்குறதா அதுக்கு தனியாக $50 ஆகுது. ஸோ நான் அது போர்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $100 செலவு பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் ஒரு பிக் மைனஸ். ஸோ ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம போக போகிறோம் அப்படின்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இது ஓகே, இது ஒரு 2 வருஷம்க்கு அப்புறம், இது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓவரால் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு யூஎஸ்பிசியோட அதான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோட 13-inch மாடல் 1500 ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி 15-inch மாடல் 2400 ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான், பட் நீங்கள் ரொம்ப க்ரேஸ், உங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் மேலே ரொம்ப க்ரேஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கலாம். க்ரியேட்டிவ் பர்சனுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.